ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபார்மேட் மெனுவில் பேரலல் ஸ்டைல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் டெக்ஸ்ட்டை பற்றி நான் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அடுத்தபடியாக பேராகிராஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய சப்மெனுஸில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நார்மல் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த இன்ட்ரொடக்ஷன் அப்படின்ற இந்த டைட்டில் வந்து நான் நார்மல் டெக்ஸ்ட்டுக்காக நான் கொண்டு வரணும்னா அப்ளை ஃபார் நார்மல் டெக்ஸ்ட், நார்மல் டெக்ஸ்ட் கொண்டு வந்தாச்சு. அதே ஃபார்மேட்டில் பேராகிராஃப் ஸ்டைலில் டைட்டில் நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து டைட்டிலாக நீங்கள் மாற்றோம்னா டைட்டில் சூஸ் பண்ணி அப்ளை ஃபார் டைட்டில், அதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு தீசிஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறீங்க, இல்லை ஏதாவது வந்து ஒரு ஒரு காம்போசிஷன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் ஓரியன்டாக வந்து நீங்கள் வந்து டைட்டில் கொடுப்பீங்க, சப்டைட்டில் கொடுப்பீங்க, ஹெட்டிங்ஸ் கொடுப்பீங்க, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் மெனுவில் பேராகிராஃப் ஸ்டைலில் அடுத்து இது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் தான் நான் கொடுத்துருக்குறேன். பேராகிராஃப் ஸ்டைலில் சப்டைட்டில் ஆல்ரெடி வந்து அப்ளை சப்டைட்டில்னு நான் கொடுத்துருக்குறேன், அதுதான் இது. அடுத்த ஆப்ஷன் ஃபார்மேட் பேராகிராஃப் ஸ்டைல் சப்டைட்டில், இது வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில், இதனுடைய சப்டைட்டில். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் மெனுவில் பேராகிராஃப் ஸ்டைலில் ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5, ஹெட்டிங் 6, அப் டு ஹெட்டிங் 1ல ஆரம்பித்து ஹெட்டிங் 6 வரையும் இருக்குது. நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி அப்ளை ஹெட்டிங், அதுக்கு உண்டான ஷார்ட்கட் கீயும் கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங் 5 நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்ளை ஹெட்டிங் 5, அதுக்குண்டான ஷார்ட்கட் கீ. எல்லாத்துக்குமே வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர். சப்போஸ் இப்போ ஹெட்டிங் 5 சூஸ் பண்ணிட்டீங்கன்னா 5, சப்போஸ் ஹெட்டிங் 4 நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் 4, இந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெட்டிங் 1ல நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து நீங்கள் வேறு ஏதாவது பேராகிராஃப் வந்து இன்னும் ஒரு 5-6 பேராகிராஃப் இருக்குது, அதுக்கு ஹெட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2 அப் டு ஹெட்டிங் 6 வரையும் வந்து வித் ஷார்ட்கட் கீயோடு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் கீ வந்து உங்களுக்கு தெரியலனா அந்த பேராகிராஃபில், அந்த பேராகிராஃப் ஸ்டைலில் நீங்கள் வந்து ஹெட்டிங்ஸ் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க, கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் 6, இதுதான் வந்து எல்லா ஷார்ட்கட் கீஸும் வந்து நீங்கள் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டில், நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது ஆப்ஷன்ஸில் சேவ் ஆஸ் மை டிஃபால்ட் ஸ்டைல்னா, இப்போ இந்த டிஃபால்ட் ஸ்டைல்லையும் வந்து சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆஸ் டிஃபால்ட் ஸ்டைல். அதே மாதிரி அடுத்து ப்ரீவியஸாக நீங்கள் அந்த டிஃபால்ட் ஸ்டைலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்த ஸ்டைல் வந்து நான் வேறு மாதிரி, நான் வந்து ஹெட்டிங்ஸ் வந்து எனக்கு ரெண்டோட போதும், இல்லை எனக்கு வந்து சப் டைட்டிலோட எனக்கு போதும் அப்படின்னா ரீசெட் ஸ்டைலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டோட ஸ்டைல் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ, டாக்குமெண்ட்டோட ஸ்டைல் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் திருப்ப ரீசெட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்டர்ஸ் அண்டர் ஷேடிங், இந்த ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக நான் வந்து இந்த பேராகிராஃப் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஃபார்மேட்டில் போயிட்டு பேராகிராஃப் ஸ்டைல்ஸில் பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகிடுச்சு. இதோட பொசிஷன் வந்து பார்த்தோம்னா டாப்பு, பார்டர்னா பார்டர், சாரி பாட்டம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பார்டர், ரைட் பார்டர், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பொசிஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குறிப்பிட்ட வந்து எனக்கு மேலே மட்டும் எனக்கு வந்து டாப் ஆஃப் த பார்டர் மட்டும் நல்லா திக்னஸாக வேணும், அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பிட்வீன் த பார்டர்ஸ், பார்டர் பிட்வீனில் வந்து எனக்கு அந்த பொசிஷன் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, அதுக்கேற்ற மாதிரி அந்த பார்டர் வந்து அப்பியர் ஆகும் ஸ்க்ரீனில். அந்த பார்டருடைய எடுத்து வந்து 1 பாயிண்ட்டில் வேணுமா, இல்லை 1.5 வேணுமா, இல்லை 2.25 வேணுமா, ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து நான் அதை சூஸ் பண்ணியிருந்தேன். 3 பாயிண்ட்ல நான் சூஸ் பண்ணுறேன். பார்டர் டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பார்டர் கலர் வந்து நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இன்னும் எனக்கு கலர் வந்து எனக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் என்ன ரிலேட்டட் ஆஃப் அந்த இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை ரிலேட்டட் ஆஃப் அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த கலரை சூஸ் பண்ணிட்டு கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் அந்த கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து பேராகிராஃப் பேடிங், இது வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் பேடிங்ன்றது வந்து ஸ்பேசிங் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2 பாயிண்ட்டு இல்லைன்னா 3 பாயிண்ட்டில் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிங்கன்னாவே
உங்களுக்கு அந்த ஸ்பேசிங் கூட எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகிருக்கும். நீங்கள் சூஸ் பண்ண அந்த பார்டர், பேக்ரவுண்டு கலர், அப்புறமா வந்து அந்த பேரகிராஃபோட ஸ்பேசிங் எல்லாமே இதில் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.